வணக்கம் மக்களே, இது நம்ம யூஎஸ்கே சேது நாராயணபுரம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய மாடுகளை ஒரு தெருநாயோ இல்லாட்டி ஒரு நாய்கள் கடிக்கும் போது அந்த மாடுகளை எப்படி காப்பாத்துங்கிற, அந்த மாடுகளை உயிர் காப்பாத்த வைக்க மருந்தை எப்படி தயாரிக்கணுங்கிறத இயற்கை முறையில் பார்க்க தான் போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த நாட்டு மூலிகையை தயாரிக்க நமக்கு எதுவும் அதிசயமான பொருட்கள் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டு ஓரங்களில் வரக்கூடிய பிரண்டை, அதாவது கிராமங்களில் வஜ்ரவல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை செடியிலிருந்து நம்மளால் இந்த நாட்டு மருந்தை தயாரிக்க முடியும். இந்த நாட்டு மருந்து சில இளங்கன்றுகளுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். உடனே அந்த விஷத்தன்மையை, நாய் கடித்த உடனே அந்த கன்றோட உடம்பில் இருக்க விஷத்தன்மையை எடுக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குங்க. அதாவது இந்த வீடியோவில் அந்த நாட்டு மருந்தை எப்படி தயாரிக்கிறாங்கங்கிற அந்த செய்முறையோடு பார்ப்போம் வாங்க. அதாவது அந்த செய்முறையை அப்படியே இந்த வீடியோ வாயிலாகவே நம்மளும் பார்ப்போங்க. அதாவது இந்த வீடியோவில் பாருங்களேன், அந்த ஐயா வந்து அந்த பிரண்டை செடிகளில் தரையில் போட்டு நல்லா ஒரு பெரிய பாறை வடிவிலான ஒரு சின்ன சீனி கையில் வச்சு அந்த பிரண்டையை நல்லா தேய்க்கிறாரு. அந்த பிரண்டையை தேய்ச்சதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு நெருப்பு மாதிரி மூட்டி இன்னொரு பாறைக்கல்லில் ஒரு சீனி கல் மாதிரி, அதாவது அந்த வெப்பத்தை வேகமாக உள் உறிஞ்சி கொள்ளக்கூடிய ஒரு கல்லை நெருப்பு விட்டுறாங்க. அதாவது இந்த பிரண்டையை தேய்ச்சதையும் அந்த கல்லையும் சுற்றிக்கிட்டு ஒரு வேட்டி மாதிரியான ஒரு சாதாரண துணி, ரொம்ப கடினமான துணி இல்லாமல் ஒரு சாதாரண லேசான ஒரு வேட்டி மாதிரி ஒரு துணியில் எடுத்துக்கிட்டு அந்த நாய் கடித்த அந்த கண்ணுக்குட்டியை அந்த நாய்கள் கடித்த இடத்துல அப்படியே வைக்கிறாங்க. இங்கே வைக்கும்போது இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்க்கலாம், முத வாட்டி கழுத்து பகுதியில் அந்த நாய் அந்த கண்ணுக்குட்டியை கடிச்சிருக்கு. அப்போ அவங்க வந்து அந்த மருந்து அந்த இடத்துல வைக்கும்போது அந்த கண்ணுக்குட்டி எந்த விதமான சத்தமுமே மான் கூட கத்தாமல் இருக்குது. இதோட அர்த்தம் என்னென்னா, உண்மையிலேயே அந்த நாய் கடித்தப்போ, நாய் கடித்ததுனால அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த நாயோட விஷம் ஏறி இருக்கப்போ இந்த மருந்தை நீங்கள் வைக்கும்போது அது எந்த விதமான சத்தமுமே தராதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி பாருங்களேன், காலில் வந்து கடிச்சிருக்கும் போது அது வந்து மான் கத்துதா, அதோட அர்த்தம் என்னதுன்னா அந்த உடம்பில் இருக்க விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருதுங்கிறது தெரியுதுங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி எனக்கு தாங்க பொருந்தும், பெரிய மாடுகளுக்கு வந்து இது பொருந்துங்குமா நிச்சயமாக கிடையாதுங்க. ஏன்னா இந்த மருந்து வந்து ரொம்ப லேசாக ஒரு கீரி லேசாக வாய் வச்சு சும்மா கடிச்சிருக்குன்னா ஓகே, ரத்தம் ரொம்ப வெளியே வர மாதிரி ஒரு மாடையோ ஒரு கண்ணுக்குட்டியோ நாய் கடிச்சிருக்கப்போ இந்த மருந்தை நீங்கள் சொல்லப்போனால் எப்படின்னா, அந்த நாய் கடித்த அந்த கண்ணுக்குட்டியோட இல்லையோட மாட்டோட சதையே வெளியே வர அளவு கடிச்சிருந்தால் நீங்கள் இந்த மருந்தை உபயோகிக்கிறதுல பயன் இல்லைங்க. லேசான வெறும் கீரலோ லேசாக கடிச்சிருந்துச்சுன்னா இந்த மருந்து உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும், அந்த விஷத்தை இதுவே முறிச்சுருங்க. இதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம நாய் வந்து ஒரு கண்ணுக்குட்டியை கடித்தா அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிற இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி உங்களுடைய மலைமாடுகளுக்கு ஏதாவது ஒரு நோயோ இல்லாட்டி ஏதாவது விதமான இந்ததை எப்படி செய்கிறதுன்னு தெரியலை, அந்தாட்டி இதை எப்படி பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு தெரியாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு எங்களோட முன்னாடி மாடு மேய்ச்சவங்க, ரொம்ப வருஷமாக மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவங்க, நாங்கள் அதை பற்றி கேட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறோம். இதே மாதிரி நாங்கள் வீடியோஸாகவும் கூட எடுத்து உங்களுக்கு போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்லப்போனால் புதுசாக மாடு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு, கண்ணுக்குட்டி போட்டவங்களுக்கு, இந்த மாதிரியான நேரத்தில் சொல்லப்போனால் கிராமங்கள்லேருந்து ஒரு நாட்டு ரொம்ப கிராமங்களில் இருக்கவங்க உடனே வந்து அந்த நாட்டு மருத்துவரை பார்க்க முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான மருந்துகள் பற்றிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்பவுமே அது உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நன்றி மக்கள்.